அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இந்திய அழுத்தத்திலிருந்து அரசாங்கத்தால் தப்ப முடியாத சம்பந்தன். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக மைத்திரிக்கும் ரணிலுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். சரத் பொன்சேகா. தமிழரசு கருதியின் புதிய பொது செயலாளராக சத்தியலிங்கம். மக்களின் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிப்பு. மன்னாரில் பதற்றம். ஐக்கிய தேசிய கட்சியின் அழிவுக்கும் மைத்திரியே காரணம். திசாத்தநாயக்க. இலங்கையின் அரசியலமைப்பில் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த இந்திய அரசு ஏற்படுத்தும் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அறிக்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு தனது கருத்துக்களை தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக இரா சம்பந்தன் மேலும் கூறுகையில், 13வது திருத்தம் முழுமையாக செயற்படுத்தப்பட வேண்டும். அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் மோடிக்கும் இடையே இடம்பெற்ற காணொலி உரையாடலின் போது 13வது திருத்தம் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவும் இலங்கையும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. அது உண்மையில் பயனுள்ள ஒன்று மாத்திரமன்றி மதிப்புக்குரியது. ஆகவே அதனை பாராட்டுகின்றேன். இலங்கையில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினை சட்டம், நீதி, சமத்துவம் மற்றும் சுயமரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்திய அரசு தொடர்ந்து முன்வைத்து வருகின்றது. இந்த நிலைப்பாடு இதற்கு முற்பட்ட இந்திய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலும் சுட்டிக்காட்டப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக மைத்திரிக்கும் ரணிலுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். சரத் பொன்சேகா. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக மைத்திரிக்கும் ரணிலுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கம்பகாவில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சரத் பொன்சேகா மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பேசுவதானால் அதன் பொறுப்பை மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் ஏற்க வேண்டும். அமைச்சரவையில் இருந்தாலும் அனைவருக்கும் அதில் தலையிட முடியாது. அவர்கள் இருவருக்கும் தான் அந்த பொறுப்புள்ளது. தோல்வி ஏற்பட்டால் அதற்கான முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்க வேண்டும். நாட்டின் பாதுகாப்பு என்பது அனைவராலும் தலையிடக்கூடிய ஒன்றல்ல. அமைச்சரவையில் இருக்கும் போது பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் பாதுகாப்பு குறித்து பேச முடியும். எனக்கு இருந்தது பெனவிலங்கு. எனது பொறுப்பாக இருந்தது பெனவிலங்கு குறித்து பேசுவது. தனிப்பட்ட முறையில் நாம் அவர்களுக்கு பேசியுள்ளோம். உத்தியோகபூர்வமாக பேச முடியாது. எனினும் நாம் கூறிய விடயங்களை ஒருபோதும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பாரிய அளவில் பொதுமக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. பயங்கரவாதம் உருவாகியது. கட்டாயமாக குறித்த இருவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக சத்தியலிங்கம். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக வடக்கு மாகாண முன்னாள் சுகாதார அமைச்சர் வைத்திய கலாநிதி ப. சத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா சில தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளராக செயற்பட்டு வந்த கே. துரைராஜசிங்கம் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததை அடுத்து பொதுச் செயலாளர் பதவி வெற்றிடமாக காணப்பட்டது. எனவே கட்சியின் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக கட்சி மட்டத்தில் பொதுச் செயலாளர் ஒருவரை நியமிக்கும் பொருட்டு துணைத் தலைவர்களாக செயற்பட்டு வந்த ப. சத்தியலிங்கம் மற்றும் எம். ஏ. சுமந்திரன் ஆகியோரில் ஒருவரை நியமிக்க உத்தேசிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ப. சத்தியலிங்கம் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மக்களின் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிப்பு. மன்னாரில் பதற்றம். அன்னார் முருங்கன் ஆரம்ப பாடசாலையின் அதிபரான அருட்சகோதரியின் திடீரிடம் மாற்றத்தை கண்டித்து குறித்த பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவர்களின் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து இன்று காலை முதல் பாடசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வந்தனர். பாடசாலையின் அதிபரை திடீரென இடமாற்றம் செய்தமையை கண்டித்து கடந்த 30வது தேதி போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் இன்று வரை உரிய தீர்வு கிடைக்காத நிலையில் குறித்த பாடசாலையில் கேள்வி கேட்கும் மாணவர்களின் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து இன்றைய தினம் காலை 8 மணி முதல் பாடசாலைக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டு வந்தனர். இன்றைய தினம் மாலை குறித்த பகுதியில் நூற்றுக்கணக்கான கலகம் அடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளமையினால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் அழிவுக்கு மைத்திரியே காரணம். திசாத்தநாயக்க.
முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியதன் காரணமாகவே நாடும் ஐக்கிய தேசிய கட்சியும் பாரியாளிவை சந்தித்துள்ளதென நாடாளுமன்ற உறுப்பினர் தேசாப்தநாயக தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசாப்தநாயக மேலும் கூறுகையில், எமது இலக்காக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒருவரை நாட்டின் ஜனாதிபதியாக அமர்த்த வேண்டும் என்பதையாகும். இத்தகைய நிலைப்பாட்டை ரணில் விக்ரமசிங்க இறுதியில் மாற்றியமைத்தார். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு நாட்டின் தலைவராக வருவதற்கு உரிய வாய்ப்பு இல்லை என எண்ணியே இவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தினார். ரணில் விக்ரமசிங்க போட்டியிடவில்லை என்றால் சஜித் பிரேமதாச அல்லது கரு ஜெயசூரிய ஆகியோரை போட்டியிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்தில் தான் நான் இருந்தேன். அதற்காக வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. மைத்ரிபால சிறிசேன வருகை தந்தது ஜனாதிபதி அபேட்சகராக போட்டியிடுவதற்கு அல்ல, பிரதமர் போட்டியாளராக போட்டியிடுவதற்காகும். ஆனால் எமது கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடன் இணைந்து கொண்டு இறுதியாக ஜனாதிபதி வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனவை நியமித்தார்கள். இதன்போது நான் கூறினேன், இந்த தீர்மானத்தினால் ஐக்கிய தேசிய கட்சி சிதைவடைவதுடன் நாடு பெரும் பாதிப்பை சந்திக்கும். ஆகவே இத்தகைய செயற்பாட்டை செய்ய வேண்டாம் என வலியுறுத்தினேன். நீங்கள் தொடர்ந்து இவ்வாறு பயணிப்பீர்களாயின் நான் இதில் பயணித்து மயானத்தை அடைய விரும்பவில்லை. மயானத்திற்கான பாசல் வழியிலேயே இறங்கிவிடுவேன் என்றேன். ஆனால் நான் கூறிய இந்த விடயத்தின் உண்மைத்தன்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தற்போது அதன் தாக்கத்தை அனுபவிக்கின்றார்கள். தற்போது ஐக்கிய தேசிய கட்சியும் சிதைவடைந்து நாடும் நாசமாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மகிந்தவை நம்பி ஏமாந்துள்ளதாக மட்டக்களப்பு சுமணரட்ண தேரர் ஆதங்கம். கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் மகிந்த தன்னை தொடர்பு கொண்டு பேசுவார் என நினைத்த போதிலும் அது இதுவரை நடக்கவில்லை என மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமணரட்ண தேரர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் காணொலி முகப்புத்தகத்தில் வெளியாகியுள்ளது. அந்த காணொலியில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நான் முன்னெடுத்த நடவடிக்கையின் காரணமாக நாட்டு மக்கள் மத்தியில் பாரிய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. என்னோடும் அவர்கள் பேசினார்கள். இது குறித்து நீதி கிடைக்குமா என்பது குறித்து நாம் பார்த்து கொண்டுள்ளோம். நியாயம் கிடைக்கும் என நான் நம்புகிறேன். எனக்கு இது குறித்து கூறுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த நாட்டின் பௌத்த கலாச்சார அமைச்சராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச காணப்படுகிறார். எனவே நான் நினைத்தேன் இந்த விடயம் தொடர்பாக அவர் அல்லது விடயம் தொடர்பான அதிகாரி ஒருவர் என்னோடு பேசுவார் என. அது இதுவரை நடக்கவில்லை. நான் நம்பினேன் தொல்பொருள் திணைக்கள அதிகாரி ஒருவராவது இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து எனக்கு சார்பாக நீதிமன்றில் பேசுவார்கள் என்று. அதுவும் நடக்கவில்லை. ஜனாதிபதி கூட அரசு மற்றும் தனியார் மக்களிடையே காணப்படும் பிரச்சனை குறித்து ஆராய்ந்து வருகிறார். இருந்தாலும் இந்த விடயம் குறித்து அவர் கூட கவனம் செலுத்தவில்லை. நாட்டு மக்களே, இந்த விடயம் தொடர்பாக போராடி வரும்போது ஜனாதிபதி இதனை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் கவலைக்கிடமாக உள்ளது. அன்று தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் வந்து போலீசார் என கூறி விவசாயிகளை துரத்திவிட்டார்கள். அது குறித்து நான் தேடி பார்த்த கதைக்க போய் அவர்களை நான் தாக்கியதாக வழக்கு தொடர்ந்துள்ளார். நான் செய்ததை பிழை என கூறி என்னை தாண்டிதால் நான் அதனையும் பொறுமையுடன் பார்த்து கொண்டிருப்பேன் என குறிப்பிட்டுள்ளார். திலீபனை பயங்கரவாதி என்ற கெகலியவின் முகத்தில் அறைந்த ஜால் செய்தியாளர். தியாகி திலீபன் உங்களுக்கு வேண்டுமானால் பயங்கரவாதியாக இருக்கலாம், ஆனால் எம்மை பொறுத்தவரை தமிழ் மக்களிற்கு அவர் தியாகி. தமிழ் மக்களிற்காகவே அவர் போராடி உயிர் நீத்ததாக கருதுகிறார்கள். இவ்வாறு ஜால் ஊடகவியலாளர் ஒருவர் அமைச்சர் கெகலிய ரம்பக் வெலவிக்கு முகத்தில் அறைந்தால் போல் கூறியுள்ளார். இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த பரபரப்பு சம்பவம் நடந்துள்ளது. இதன்போது செய்தியாளர் ஒருவர் தியாகி திலீபன் நினைவேந்தல் தடை குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த கெகலிய எகத்தாளமாக பதிலளித்தார். திலீபன் ஒரு பயங்கரவாதி, அவரின் நினைவு கூற அனுமதிக்க முடியாது. பின் லாடனின் நினைவு கூற அமெரிக்கா அனுமதிக்கிறதா? இல்லையே. அதுபோலதான் திலீபனும் ஒரு பயங்கரவாதி, அவரை நினைவு கூற அனுமதிக்க முடியாது என்று திலீபனை நினைவு கூற கேட்பார்கள். நாளை எக்ஸை நினைவு கூற பையை நினைவு கூற கேட்பார்கள், அதற்கு அனுமதிக்க முடியாது என்றார். இதன்போது எழுந்த செய்தியாளர் ஒருவர், தியாகி திலீபன் உங்களுக்கு வேண்டுமானால் பயங்கரவாதியாக இருக்கலாம், ஆனால் எம்மை பொறுத்தவரை தமிழ் மக்களிற்கு அவர் தியாகி. தமிழ் மக்களிற்காகவே அவர் போராடி உயிர் நீத்ததாக கருதுகிறார்கள் என்றார். இதை மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்து சொன்னபோது இது அவரது கருத்து என்று விட்டு கெகலிய கப்திப்பாக இருந்துவிட்டார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com